வணக்கம் நண்பர்களே, திருச்சி எஸ்ஆர் ரியல் எஸ்டேட்டில் எதை பற்றி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம்னா, திருச்சி டு சென்னை பைபாஸில் எஸ்ஆர்எம் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில், அப்படியே அதிலிருந்து ஒரு கிலோமீட்ரு, அந்த ஒரு கிலோமீட்டரில் வந்துட்டு ஒரு 6.5 ஏக்கர் உள்ள ஒரு தோப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த தோப்பில் வந்து தென்னை இருக்குது, ஒரு 350 தென்னை மரம் இருக்குது. கொய்யா மரத்தில் வந்து ஒரு 50 கொய்யா இருக்குது, நெல்லி இருக்குது, அதுபோக வாழை மரம்லாம் இருக்குது. இப்போ அந்த தோப்பை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். கரெக்டாக பைபாஸில் இருந்தே தார் ரோடு தான், தோப்பை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். பாருங்கள், ஃபுல்லாக தார் ரோடு தான். ஒரு 6.5 ஏக்கர் ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக வேலி போட்டு வச்சுருக்காங்க. இந்த தோப்பை வாங்கி மெயின்டைன் பண்ணாக்க சூப்பராக இருக்கும். அதில் வந்துட்டு ரெண்டு சர்வீஸ் இருக்குது, ஏபி சர்வீஸ், ஒன்று தோட்டக்கலை சர்வீஸு, ஒன்று வந்துட்டு சாதா சர்வீஸு. அதாவது வேலையாட்கள் தங்குறது மாதிரி ஒரு சின்னதாக ஒரு வீடு வச்சுருக்காங்க. அந்த வீட்டுக்கு வந்து தனி சர்வீஸும் வீட்டு சர்வீஸும், அந்த தோட்டத்துக்கு வந்துட்டு தோட்டக்கலை சர்வீஸும் வாங்கியிருக்காங்க. இது பாருங்கள், இதான் தோட்டத்தில் வந்து கரெக்டாக தார் ரோட்லேருந்து ஒரு 100 மீட்ரு மட்டும் மண் ரோடு. இந்த தார் ரோட்லேருந்து தான் இப்போ நான் அந்த ரோட்டை காமிக்கிறேன் உங்களுக்கு. இது பாருங்கள், அதான் தோட்டம், தோட்டம் ஒரு 100 மீட்ரு மட்டும். தோட்டத்தோட நுழைவாயில் இது சுத்தமாக ஃபென்சிங் பண்ணி உங்களுக்கு வந்து கேட்டு போட்டிருக்காங்க. இப்போ இந்த மழை பெஞ்சு விட்டதுனால தோட்டத்தில் வந்து இந்த புல்லெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக இருக்குது, புல் தெரியுது. இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம்னாக்க பக்காவாகிடும். ஒரு தென்னை மரமே வந்து ஒரு 350 தென்னை மரம் இருக்குது. இதெல்லாம் களை எடுத்து, மழை பெஞ்சதுனால புல் இருக்கிறதுனால இதெல்லாம் களையை எடுத்து பராமரிப்பு பண்ணிட்டோம்னா ஃபஸ்ட் கிளாஸான ஒரு தோட்டம், நல்ல ஒரு மகசூல் கிடைக்கும் தென்னை. கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்குமே வந்து சொட்டு நீர் அப்ளை பண்ணியிருக்காரு, பைப் லைன் போச்சிருக்காரு. பார்த்தாலே தெரியும், காமிச்சிருப்பேன் நான் உங்களுக்கு. அழகாக வச்சுருக்காரு, அதை வருஷப்படி வச்சுருக்காரு. அந்த தென்னை மரம்லாம் பராமரிப்பு பண்ணி நம்ம பார் கட்டி தண்ணி விட்டோம்னாக்க ஒரு அருமையான ஒரு தோட்டத்தை நம்ம மெயின்டைன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த தோட்டத்தை பொறுத்தவரையும் ஆள் வேணும். அதாவது ஒரு 2 பேர்த்த ஆளை வந்து செட் பண்ணி வச்சிட்டோம்னாக்க, ஒரு ஃபேமிலியாக உள்ளே வச்சிட்டோம்னாக்க அவங்க பாட்டில் தென்னைக்கு தண்ணியை விட்டுக்கிட்டு, இந்த எம்டி இடமும் இருக்குது, இந்த எம்டி இடம்ல ஏதாவது ஊடு பயிர் பண்ணிக்கிட்டு பிரமாதமாக இருக்கும். பாருங்கள், இந்த நடுவில் உள்ள இடம் தான் இது எம்டி இடம். இதில் நம்ம வந்து போர் பாருகிற போட்டு ஏதாவது நம்ம செய்யலாம். இன்னொரு முக்கியமான விஷயங்க, அந்த தோட்டத்தை வாங்குறவங்க வந்துட்டு ஒரு சோலார் ஒன்று போட்டாங்கன்னா போதும், சோலார் பேனல் ஒன்று செட் பண்ணிட்டாங்கனாக்கா சூப்பர் தண்ணிங்க, நல்லா மெயின்டைன் பண்ணலாம். தோட்டக்கலை சர்வீஸு ப்ளஸ் வந்துட்டு வீட்டு சர்வீஸ் இருக்குது. இது இல்லாமல் வந்து ஒரு சோலார் பேனல் போட்டு ஒரு 5 HP மோட்டர் செட் பண்ணிட்டோம்னாக்க உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபஸ்ட் கிளாஸானே. இப்போ நான் காமிக்கிறது வந்து உங்களுக்கு வந்து சப்போட்டா மரம், அது சப்போட்டா மரம் வந்து ஒரு 20 மரம் போல் இருக்குது. தோட்டத்தை யார் வாங்குறவங்க அழகாக ஒரு 4 பேர்த்த வச்சு நீட்டாக சுத்தம் பண்ணிட்டோம்னாக்க, சுத்தம் பண்ணி கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம்னாக்க இந்த மாதிரி தோட்டம்லாம் கிடைக்காதுங்க. சுற்றி வேலி போட்டிருக்காங்க, போட்டு இது வந்து அந்த ரோட்டில் உள்ள ஸ்ட்ரீட் லைட் மாதிரி செட் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு அருமையான தோட்டம். பாருங்கள், இது வந்து கொய்யா. கொய்யா பக்கத்தில் போய் எடுக்க முடியல, நல்லா காப்பில் இருக்குது, புல் அதிகமாக இருக்கிறதுனால பக்கத்தில் போய் எடுக்க முடியல. அதனால் எட்டின்னு தான் எடுத்துருக்கேன் நான். இது வந்து கொய்யா தோட்டம்.
கொய்யாலாம் நல்லா மெயின்டைன் பண்ணோம்னாக்க நல்லா காப்பு இருக்குங்க. ஓரளவுக்கு வளர்ந்துருச்சு, எல்லாம் செடியெல்லாம் வளர்ந்துருச்சு. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்க அந்த ஷெட்டு தெரியுது பாருங்கள். அந்த ஷெட்டு வந்துட்டு ஒரு ஷெட்டில் வந்து ஒரு 20 பால் மாடு வச்சுக்கலாம். 20 பால் மாடு வைக்கிறது மாதிரி அந்த ஷெட்டு ஒன்று போட்டிருக்காரு. இது வந்து மாமரம், ஒரு 15 மாமரம் போல் இருக்குது, 15 மாமரம் போல் இருக்குது. இந்த மாதிரி ரெண்டு ஷெட்டு இருக்குதுங்க. ஒரு 40 பால் மாடு வச்சு வளர்க்கலாம் ரெண்டு ஷெட்லேயும். ஒரு ஷெட்டுக்கு வந்துட்டு 20 பால் மாடுனாக்க ஒரு ரெண்டு ஷெட்டுலேயும் வந்துட்டு 40 பால் மாடு வச்சு நம்ம வளர்க்கலாம். அதில் வந்து நடுவில் வந்து தொட்டி கட்டியிருக்காங்க. அந்த தொட்டிக்குள்ளே வந்துட்டு தீவனங்கள் வைக்கிறது மாதிரி, தீவனம் ஏற்பாடு பண்ணுறது மாதிரி வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே நல்ல ஒரு வாழையாக உருவாயிடுச்சு. அது வாழையெல்லாம் நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாமல் இருக்குது இதெல்லாம். ஏன்னா அவருக்கு ஆள் ஒன்றும் கிடைக்கல, அவர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தோட்ட ஆள் கிடைக்காதனால அது வந்து அப்படியே இருக்குது. இந்த தோட்டத்தோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கனாக்கா, பைபாஸில் வந்து கரெக்டாக 1.5 கிலோமீட்டருங்க. 1.5 கிலோமீட்டரும் வந்து 1.5 கிலோமீட்ரு வந்து உங்களுக்கு தார் ரோடு தான். ஒரு 100 மீட்ரு மட்டும் மண் ரோடு. இந்த தோட்டத்துக்கான 100 மீட்ரு மட்டும் மண் ரோடு. இந்த பாதையெல்லாம் வந்துட்டு சுத்தம் பண்ணாதனால அந்த பாதையை பார்த்துக்கிட்டே போகிறது மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கு. வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா ஒரே காடாக இருக்கிறதுனால பாதை எப்படி இருக்குன்னு தெரியாதனால அந்த பாதையை காமிச்சிக்கிட்டு பார்த்துட்ருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அப்படியே உங்களுக்கு பிடிச்சதுனா கூட தோட்டத்தை நீட்டாக சுத்தம் பண்ணி தர சொல்லிடலாங்க. இல்லை நீங்களே சுத்தம் பண்ணாலும் சுத்தம் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 1.5 ஏக்கரும் ஃபுல்லாக வேலி போட்டிருக்காங்க. ஃபென்சிங் போட்டு வேலி போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து நடுவில் வந்து ஒரு எம்டியான இடம். இந்த இடம்லாம் வந்துட்டு கொஞ்சம் விவசாயம் பண்ணலாம். இது எம்டி இடம் கொஞ்சம் விட்டுட்டு அந்த புட்டு தென்னை மரம் அப்படி இருக்குங்க பாருங்கள். இது அப்படியே தென்னை மரம். நடுவில் வந்து ஒரு ஊடு பயிர் பண்ணுறது மாதிரி ஒரு இடம் இருக்குங்க. அது பாருங்கள், அந்த கோயில் மாதிரி தெரியுது பாருங்கள். அதான் பைபாஸு. இந்த பஸ்ஸு போகுது பாருங்கள். அதான் ஷார்ட்டாக ஜூம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்ரு ஷார்ட்டில் பார்த்தோம்னா அந்த SRM ஹோட்டல்லேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்ரு தான் வரும் உங்களுக்கு. ஆனால் நம்ம வந்து வாகன வசதியில் அது மாதிரி வர முடியாது. வாகன வசதியில் வரும்போது அந்த தார் ரோடு வழியாக வரும்போது காரு நம்ம தோட்டத்துக்குள்ளே போகிறது மாதிரினாக்க கரெக்டாக 1.5 கிலோமீட்டர் வருதுங்க இந்த தோட்டம். இது வந்து ஒரு அருமையான தோட்டம் உருவாக்கி வச்சுருக்காங்க. ஆனால் வந்து அதுக்கு தகுந்த ஆள் அவங்களால போட முடியல. அவங்க வந்து வெளியூர் போகிறது மாதிரி இருக்கிறதுனால தோட்டத்தை கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்றதுனால அவங்க பிளானில் இருக்காங்க. தோட்டத்து சம்மந்தமாக நீங்கள் எது பேசணுன்னாலும் ரேட்டு பேசுகிறது போகிறது வர்றது எல்லாமே வந்துட்டு நான் அவர்கிட்டே நேரடியாக பேசிக்கலாம். நீங்கள் உரிமையாளர், தோட்டத்தோட உரிமையாளர்கிட்டே பேசிக்கலாம். நல்லா பக்காவான ஒரு தோட்டம் இது பாருங்கள். அந்த மாட்டு ஷெட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு சைடுக்கு 10 மாடு, 2 சைடுக்கு 20 மாடு கட்டலாங்க. அந்த மாதிரி கிளாம் வச்சுருக்காங்க. நடுவில் வந்து தொட்டியில் வச்சு தொட்டியில் வந்து தீவனங்கள் வைக்கிறது மாதிரி பண்ணியிருக்காங்க. வலை போட்டிருக்காங்க. அதாவது வேறு எதுவும் உள்ளே வராத அளவுக்கு பெரிய டைமண்ட் வலை போட்டிருக்காங்க. நம்ம வேணும்னா கூட இந்த வலை மாட்டுக்கு தேவையில்ல. வேறு எதுவும் ஆடு வீடு நீங்கள் வளர்க்குறதுனாலும் ஆட்டு பண்ண மாதிரி வைக்கிறதா இருந்தாலும் இதோட கொஞ்சம் மெலிஸ் வலையை கொஞ்சம் ஊடால் வந்து பின்னி விட்டுற வேண்டியது தான். அப்படியே வாங்கி சுற்றி சுற்றி விட்டோம்னாக்க ஒரு பிரமாதமான ஒரு 500 ஆடு வளர்க்குறது மாதிரி, ஒரு ஆட்டு பண்ணையாக கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு பிரமாதமாக ஒரு 500 ஆட்டை வாங்கி விட்டிங்கன்னா அப்படியே தோட்டத்துக்குள்ளேயே மேய்ஞ்சிரும். மேய்ஞ்சிக்கிட்டு வந்து ஆட்டு ஆடை வந்து பண்ணையில் அடைச்சிக்கலாம். ஒரு மாட்டு பண்ணையாக வைக்கலாம். இதான் தொட்டி. இது வந்து தண்ணி மாட்டுக்காக வந்து தண்ணி தொட்டி வந்து பக்கத்துலேயே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு ஆட்டு பண்ணையாக வச்சுக்கலாம். ஆடு வந்து வெளியில் எங்கேயும் அவுத்து விட வேண்டியதில்லை. மேய்ச்ச ஆடை வந்து இந்த 6 ஏக்கர்லேயே அழகாக மேய்ஞ்சிட்டு வந்துடும். உங்களுக்கு மேய்ச்சாடல் நீங்கள் வர்றீங்கனாக்க ஆட்டு பண்ணை வைக்கிறீங்க அப்படின்னாக்க நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த கொய்யாவுக்கு மட்டும் நீங்கள் வந்துட்டு வேலி போடுறது மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த கொய்யாலையெல்லாம் சாப்பிட்ருமில்லைங்களா,
ஒரு 500 ஆடு விட்றோம்னாக்க அந்த கொய்யா இலையெல்லாம் சாப்பிட்றோம். அதுக்கு மட்டும் நம்ம ஒரு வேலியை போட்டுக்கிட்டோம்னாக்க பாக்கி சாயந்தரம் ஆச்சுனாக்க நீட்டாக அடைச்சிடலாம். ஒரு ஆட்டு பண்ணைக்கும் ஒரு உகந்த இடம், இல்லை மாடு வைக்கணும்னாலும் மாட்டு பண்ணைக்கும் ஒரு உகந்த இடம். நல்ல பிரமாதமான செட்டு, பெரிய செட்டு, ரெண்டு செட்டு. அதை இல்லாமல் இன்னொரு சின்ன செட்டு ஒன்று இருக்குது, அந்த குட்டியும் அடைக்கலாம், குட்டிங்களாம் அடைக்கிற மாதிரி ஒரு சின்ன ஷெட்டு ஒன்று இருக்குது, அது ஒரு பிரமாதமாக இருக்குது. அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தோட்டத்தில் ஒரு ரெண்டு ஒரு குடும்பத்தை மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு ஒரு வீடும் வச்சுருக்காங்க. அதாவது ஆஸ்பிராஸ் சீட்டு போட்டு ஒரு வீடும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து நெல்லி மரங்க, நல்ல காப்பில் இருக்குது. பட் ஆனால் அதை சுத்தம் பண்ணி தண்ணி விட்டோம்னா இன்னும் பிரமாதமாக இருக்கும். அந்த இலையெல்லாம் கொட்டி இருக்கு, நெல்லிக்காய் மட்டும் தெரியுது. அதனால தான் அதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த அந்த போஸ்ட்டுக்கு பாருங்கள், அந்த போஸ்ட்டுக்கு பக்கத்தில் தான் அவங்களுக்கு வந்து இந்த வேலையாட்கள் தங்குறது மாதிரி ஒரு ஷெட்டு ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. அதாவது ஆஸ்பிரா ஷீட்டு போட்டு போட்டு வச்சுருக்காங்க. ரெண்டு விஷயத்துக்கு வந்து ஒரு சிறப்பான தோட்டங்க. என்னென்னு கேட்டிங்கன்னாக்க, ஆட்டு பண்ணை வைக்கலாம், இல்லைன்னா மாட்டு பண்ணை வைக்கலாம். ஒரு 4 ஆளுகளை போட்டு ஆடு மாடு ரெண்டு கூட நம்ம சமமாக வச்சுக்கலாம். இதை பாருங்கள், இந்த பைப்லைன் ஃபுல்லாக பைப்லைன் போட்டிருக்காங்க. இது வந்துட்டு சில நேரத்தில் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்காது. இது மாதிரி எதிர்பார்க்குறவங்க இந்த வீடியோ அவங்களுக்காக தான் இந்த அப்லோட் பண்ணுறேன். இது எதிர்பார்ப்பாங்க, இது மாதிரியெல்லாம் செய்யணுமே செட் பண்ணணுமே அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இது இந்த ஒரு வீடியோ வந்து அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இது மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி நம்ம சுத்தம் பண்ணிவிட்டோ, இல்லை ஒரு சில ஏரியா மட்டும் சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு சில ஏரியா மாடு மேய்க்கிறது மாதிரியோ இல்லை ஆடு மேய்க்கிறது மாதிரியோ நம்ம ரெடி பண்ணிட்டோம்னாக்க நம்ம வந்துட்டு இந்த தோட்டத்தை வந்து நம்ம ஒரு பிரமாதமான ஒரு தோட்டமாக இருக்குங்க. இந்த தோட்டத்தை பொறுத்தவரையும் பாருங்க, தென்னை மா எல்லாமே இருக்குது. தோட்டம் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எதுவாக இருந்தாலும் தோட்டத்து ஓனர்கிட்டே அவங்க பேசலாம். அவர் விற்றுட்டு வெளியில் போகிறது மாதிரி இருக்கார். அதனால் தோட்டம் வேணும்னு நினைக்கிறவங்க தோட்டத்தில் ஒரு நம்பர் கொடுக்குறேங்க, இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த அலைபேசி நம்பர் வந்து 8122450218. இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், தோட்டத்தை அழைச்சிட்டு போய் காமிக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.